ज्ञानानन्दमयं देवं त्रिफलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमास्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अङ्गनेडुमदिल्पुडसूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக் கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லுநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் வல்யம் பெருமான் தன்னை என்று போலோ கண்குளிரே காணுநாளே. ஆழ்வார்கள் அனுபவத்திலே இன்று ஒரு ஏறச்சொல் பெரிய திருமொழியிலே 2:10 7 திருமொழி திவளும் வெண்மதி போல் என்ற பதிகத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இன்று ஒரு ஈரச்சொல் எண்ணினைந்திருந்தாய், எண்ணினைந்திருந்தாய். இந்த பதிகத்திலே ஒவ்வொரு பாடலிலும் திருமங்கை ஆழ்வார் எண்ணினைந்திருந்தாய், எண்ணினைந்திருந்தாய் என்று எம்பெருமானை கேட்கிறார். எந்த எம்பெருமானை கேட்கிறார்? இளவெந்தை எம்பெருமானை கேட்கிறார். அந்த இளவெந்தை எம்பெருமான் நித்திய கல்யாண பெருமாளாக அழகிய திருமண கோலத்திலே சேவை சாதிக்கிறார். அந்த பெருமாளை பார்த்து தன் பெண் எம்பெருமானையே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையாக நினைப்பதனாலே இவள் உன்னையே நினைக்கிறாளே, என்ன செய்ய போகிறாள் என்று கேட்கிறார். பலவிதமான வழிகளிலே பலவிதமான முறைகளிலே எம்பெருமானத்திலே இவள் இந்த தாய் வேண்டுகிறாள் தன்னுடைய மகளுக்காக. திவளும் வெள்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடலமுதினில் பிறந்த திவளும் விண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடலமுதினில் பிறந்த அவளும் நின்னாக திருப்பது அறிந்தும் அகிலும் ஆசை விடலால் குவளையங் கண்ணே கொல்லியம் பாவை சொல்லு நின் தாழ்நயந்திருந்த இவளை உன் மனத்தால் எண்ணினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே. என்னுடைய பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா? குவளையங்கண்ணி கொல்லியம் பாவை குவளையங்கண்ணி கொல்லியம் பாவை. என்னுடைய பெண் குவளை மலர் போன்ற கண்ணை உடையவள். கொல்லியம்பாவை என்று அழைக்கக்கூடிய கொல்லிமலையிலே இருக்கக்கூடிய ஒரு சித்திரப்பாவை, அது சிரித்தே பிறரை மயக்கக்கூடியது. அப்படி அந்த பார்வையாலேயே மயக்கக்கூடிய சக்தி பெற்ற எழில் பெற்ற அந்த பெண். எனவே கொல்லியம்பாவை என்று இங்கே பேசுகிறாள். பிராட்டி ஏற்கனவே எம்பெருமானுடைய திருமார்பிலே வீற்றிருக்கிறார். அதை முதலிலே கூறுகிறார். திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின்னாக திருப்பது மறிந்தும் ஆகிலும் ஆசை விடலால். யாரு? என் பெண் எம்பெருமான் மீது ஆசைப்படுகிறாள். ஏற்கனவே அந்த எம்பெருமான் தன் திருமார்பிலே பிராட்டியை மலர் மார்பிலே ஏற்கனவே அங்கீகரித்திருக்கிறான். அங்கே இடவெந்தை சொல்லக்கூடிய திருவிடவெந்தையிலே வராகப் பெருமான் தமது தேவியை இடப்பக்கத்திலே கொண்டிருப்பதனாலே திருவிடவெந்தை என்றே பெயராயிற்று. பக்கத்திலே திருக்கடன் மலையிலே ஞானப்பிரான் சந்நிதியிலே அங்கே வலப்பக்கத்திலே அது வளவெந்தை என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே
திருமங்கை ஆழ்வார் திருவிழவெந்தை எம்பெருமானுடைய முன்னே நின்று கொண்டு கேட்கிறார், ஏற்கனவே ஒரு பிராட்டி இருப்பதை அறிந்தும் என் மகள் குவளையங்கண்ணி கொல்லியம் பாவை நின்னாகத்திருப்பது அறிந்தும் ஆசை விடலால். இவளும் விரும்புகிறாளே, நீ என்ன செய்ய போகிறாய், உன் திருவுளம் என்ன, உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்தை பிரானே. பிரான் கேட்கிறாராம், அப்படியா, உன் பெண்ணுக்கு என் மேல் அவ்வளவு ஆசையா? ஆமான் சுவாமி. துளம்படு முருவல் தோழியர் கருளால் துணை முளை சார்ந்து கொண்டணியாள் குளம்படு குவளை கண்ணினை எழுதாள் கோலனல் மல குழற்கணியாள் வலம்படு முன்னே வைய முழந்த மாலென்னும் மாலின மொழியாள் இளம்படிவளு என் நினைந்திருந்தாய் இளவெந்தை எந்தை பிரானே. துளம்படு முறுவல் தோழியற்கருளால் மாதுளம் விதை போன்ற அழகான முறுவல், அதாவது முறுவல் செய்வதில்லை, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதுவோம் என்ற நிலையிலே சார்ந்து அணிந்து கொள்வதில்லை, கண்ணுக்கு மை எழுதுவதில்லை, தலையிலே பூச்சூடி கோடுவதில்லை, ஆனா என்ன செய்கிறாள், மாலெல்லும் மாலின மொழியாள் ஒரு மயக்கத்திலே இருப்பது போல பேசுகிறாள். என்ன பேசுகிறாள்னு பின்னாலே சொல்ல போகிறாள். இவள் சந்தனத்தை அணிவதில்லை, அப்படி அணிந்தாலும் சந்தனம் குளிர்ச்சிதானே, ஆனா இவளுக்கு அது எரிகிறதா. சந்தமும் பூணும் சந்தன குழம்போ தடமுளை கனியிலும் தழலாம் பொந்தவன் திங்கள் கதிர் சுடம் எலியும் பொருகடல் புலம்பிலும் புலம்பும். சந்திரனை பார்த்தால் சூரியனை பார்ப்பது போல இவள் உடம்பு நகிக்கிறதாம். கடலில் கத்தினாலும் இவளும் அதற்கு எதிர் கொடுத்து ஓலமிடுகிறாளாம். கையிலே வலைகள் கழண்டு விடுகின்றனவாம். திருமேனியிலே பசலை நிறம் வருகிறதாம். எனவே ஏன் திழைக்கு இவளுக்கு என்னின் திரைந்தாய் இடவெந்த எந்தை பிரானே. அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா, ஊழியில் பெரிதால் நாழிகை என்னோ ஒன் சுழற்கின்றதால் என்னோ. அருமையாக பேசுகிறார் மங்கை மன்னன் தாயாக மாறி தன் பெண்ணை பற்றி. ஒரு நாழிகை மிகச்சிறந்த குறைந்த பொழுது அது யுகம் மாதிரி இருக்கிறதாம். இந்த இரவானது சீக்கிரம் செல்லவில்லையே, சூரியன் தூங்கி விட்டானா என்று கேட்கிறாராம். இந்த தூங்குதல் என்று சொல்லும் பொழுது சில ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள், சூரியன் தூங்கி விட்டானா என்று சொல்வது உண்மையிலே என்ன சொல்லுகிறாள், சூரியன் செத்து விட்டானா, ஏன்னா உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றான் வள்ளுவன். கோபம், இரவு இப்படி நீள்கிறதே, இந்த இரவு என்னை கஷ்டப்படுத்துகிறதே, அழியும் புலம்பும் மந்திலும் உறங்கா தென்றலும் தீயினில் கொடிதா. அன்பில் பறவை கத்துகின்றன, அதுவும் என்னை வாட்டுகிறது, தென்றலும் தீயைப் போல சுடுகிறது. தோழியோ என்னும் துணை முளையாக்கும் சொல்லுமில்லும் என் செய்கேனும் தன் உடலே தனக்கு பாரமாக இருக்கிறது, எம்பெருமானுக்கு பயனில்லாத இந்த உடம்பு எதற்கு என்று சொல்லி வெறுப்பு கொள்கிறாளாம். ஓதிலும் உன் பேரன்றி மற்றோதாள் உருகுமின் திருகுனிவைந்து காதன்மை பெரிது கையுற உடையாள் கயல் நெடும் கண் துயில் மறந்தாள் கண் துயில் மறந்தாள் ஓதிலும் உன் பேரன்றி மற்றுவோதாள். அழகாக பேசுகிறாள் தாய் தன் மகளை பற்றி சொல்லுகிறாள். உன் பெயரை தவிர வேற எதுவும் சொல்வதில்லை, எதை போலன்னா கோகுலத்திலே பெண்கள் எல்லாம் தயிர் பால் விற்க போவார்களாம், அப்படி போகும்போது கூட தயிர் பால் தயிர் வாங்கலையோ பால் வாங்கலையோ சொல்ல மாட்டார்களாம். கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்தன் வாங்கலையோ தாமோதரன் வாங்கலையோ மதுசூதனன் வாங்கலையோன்னு சொல்வார்களாம். அப்படி உன் பேரையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள். ஏதனர் முன்னா என் நினைந்திருந்தா இடவன் கையந்தை பிரானே.
வேண்டியவர்கள் உறவினர்கள் எப்படியாவது போகட்டும், என் மகளுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், அயலார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என் பெண்ணை பற்றி என்ன நினைப்பார்கள், என் பெண் தன் குடிப்பெருமையை நினைக்கவில்லை, அதை மீறி எம்பெருமானே உன்னிடத்திலே மையல் கொண்டிருக்கிறாள், வன் குடி மடங்கள் வாலமர் தொலைத்த வார்த்தை கேட்டின் புறும் மயங்கும். எம்பெருமானை பற்றி யாராவது பெருமையாக பேசினால் சந்தோஷப்படுவாராம். ஒருத்தியாகிய சீதைக்காக ராமன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு சொன்னால் மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த கதையை கேட்பாராம். உடனே அந்த ஒருத்திக்கு அவ்வளவு செய்தவன் இந்த ஒருத்தியை கவனிக்கவில்லையே என்று மயங்குவாராம். உடங்கிருக்கும் உன்னையே பிதற்றும் உனக்கன்றி எனக்கண் கொன்றிலாள், என்னை மறந்து விட்டாள் அவள். எத்தனை காலம் வளர்த்தேன், என்னை மறந்துவிட்டு உன்னையே பிதற்றும். எப்படி பிதற்றுவாள் தெரியுமா? வள்ளங்க நீ போழில் சோ மாலீரும் சோலை மாயனே என்று வாய் வெறுவூ, களங்க நீ மூறுவல் காரிகை பேரிது கவலையோடவாளம் சேர்ந்து இருந்த, இளங்க நீவனு என் நினைந்து இருந்தாய் இடவெந்த எந்தை பிரானே. என்னுடைய பெண் இருக்கிறாரே, அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? எம்பெருமானை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாள். ஆலங்கெழு தடக்கை ஆயன் வாயம் கழியுமால் உள்ளம் எம்பெருமானுடைய குழலை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாள், குழல் ஓசையை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாள். அதை நினைத்தே உள்ளாங்குடல் கொண்டு வருவான் அமுத பொங்கு தரும் படிப்பான், புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுதம் பொங்கி ததும்பன கீதம் படிப்பான், கல்லால் மயங்குவது போலே அதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்பேன் தீராத விளையாட்டு பிள்ளை. பாரதி பாடுவான் இப்படியாக குழலோசையை நினைப்பாராம். புலங்கெழு பொரு நீர் புக்குவி பாடும் போதுமே நீர்மலைக்கென்னும் திருப்புக்குழிக்கு போகலாமா, திரியின்மலைக்கு போகலாமா என்றெல்லாம் என்னுடைய இளங்கையில் தோழிக்கென் இணைந்திருந்தாய் இடவெந்த எந்தை பிரானே. என் பெண் அப்படியே மாறிவிட்டாள். பொன்குளாம் பயை பூத்தனமும் தோல் பொறுகையில் கல் துயில் மறந்தாள், உடம்பெல்லாம் பசலை பூத்து விட்டன. பசலை என்றால் என்ன? குளத்திலே பாசி இருக்கும், கையாலே தொட்டால் பாசி விலகிவிடும். அது மாதிரி எம்பெருமானை பிரிந்தால் அந்த பசலை நோய் வந்து விடுகிறது. பொறுகயல் கண் துயில் மறந்தாள், கயல் கண் போன்ற கயலை போன்ற அந்த கண்கள் துயில் மறந்து விட்டன. அன்பிலாருண் மேல் ஆதரம் பெரிதியல் அனங்கிலே குற்றநோயறியேன் மின்குலா மருங்குள் சுருங்க மேல் நெருங்கி வீங்கிய வன முலையாளுக்கு என் கொலாம் குறிப்பில் என் நினைந்திருந்தாய் பிரானே. இப்படியாக இந்த பதிகத்திலே 9 பாசுரங்களிலே தன்னுடைய பெண்ணை பற்றிய நிலைமையை சொல்லி கடைசியாக முடிக்கிறார். அன்னமும் மீனும் ஆமையும் மரியும் ஆயையும் ஆயனே அருளாய் என்னுமின் தொண்டற்கு இன்னருள் புரியும் இடவெந்தை பிரானை. மண்ணுமாட மங்கையர் தலைவன் மானவேல் கலியல் வாயொலிகள் கன்னிய பனுவல் பாடுவார் நாளும் பழவினை பற்றறுப்பாரே. ஆகினாலே இந்த பதிகத்திலே பராங்குச நாயகி பரகால நாயகி என்று 4000 திவ்ய பிரபந்தத்திலே இந்த தாயர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். இங்கே மங்கை மன்னன் தன்னுடைய மனதே பெண்ணாக மாற்றி என் நினைந்திருந்தாய் என்று கேட்பது போல் அமைகிறது இன்றைய ஈரச்சொல். அனுபவித்து மகிழ்வோமாக. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை உண்மை என்னாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனின் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வனவர் கை தொழ வண்டி நமா தெழ வாழ்த்தொரிசு
வகுடாரண்யமே மங்களஹாசன வரை மதாச்சாரிய புரோகமே சர்வைஷவோராச்சாரியை பிரகிருதாயா சுமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விதன்சே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.